ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் தூளுப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மலான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை அது மேலே நல்லா தடவி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறுற டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே உப்பும் சேர்த்துக்கணும் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் சேர்க்கும் போது அந்த இஞ்சி பூண்டோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து கூடவே பாதி லெமனோட ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சமோசாக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நம்ம வந்து சமோசாவில் கார்னர்ஸ் எல்லாத்துக்குமே ஒட்ட போகிற அந்த பேஸ்ட்டு இது தனியாக இருக்கட்டும் இதுவும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவை பார்க்கலாம் மாவு அரை மணி நேரத்தில் பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாவை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் உருட்டு வழியாக அந்த மாதிரி சின்ன சின்ன பீடாவாக போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சமோசா எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக மாவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை ஃபஸ்ட்டு வந்து வர கோதுமை மாவில் எல்லா சைடும் பரது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் சப்பாத்தி மாதிரி ரொம்ப ரவுண்டாக தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக தேய்ச்சிக்கோங்க அப்போது தான் சமோசாவோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்ப பெருசாக தேய்ச்சிட வேண்டாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் கோதுமை மாவு பேஸ்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே ஓட்டி விட்டுக்கோங்க நல்லா நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் இப்போது இந்த கார்னரை எடுத்து ஃபஸ்ட்டு நடுவில் கொண்டு வந்து லைட்டாக ஓட்டிட்டு அப்படியே திருப்பி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான கோன் ஷேப் கிடச்சிரும் இந்த கோனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பிங்கை ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக ஸ்டஃபிங் வச்சிடாதீங்க நீங்கள் வச்சுருக்க கோனுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க கார்னர்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணி ஓட்டி விட்டுக்கோங்க செய்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு சமோசா ஷேப் வந்து கிடச்சிருக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் சமோசாவில் தான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சூடாக்கிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் மாற்றி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சமோசாவுக்கு ஒரு க்ரீன் சட்னி டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க